அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம வீட்டில் மாட்டி வைக்கக்கூடிய சில முக்கியமான படங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இது எனக்கு வீட்டில் படம் மாட்டி வைக்கிறதுக்கெலாம் ஒரு பதிவு வேண்டுமா அப்படின்னு நீங்கள் உங்களில் சில பேர் வந்து நினைக்கலாம். ஆமாங்க, நம்ம வீட்டில் மாட்டி வைக்கிற சில படங்கள், சில பெயிண்டிங்ஸு, அதுக்கும் நம்ம வந்து வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் ரொம்ப வந்து நெருங்கிய ஆழமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அத மாதிரி படங்கள் வந்து நம்ம வீட்ல எங்க வைக்கணும், என்ன படங்கள் வைக்கணும், எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். இந்த படங்கள் அல்லது சில பொருட்கள் அப்படிங்கறது வீட்ல இருந்துச்சுனா அந்த பொருட்களுக்கு தனித்தனியான ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. அத வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம அடிக்கடி நாள்தோறும் அத பாக்கும்போது அது வந்து அதோட அதுல இருந்து வெளிவரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளோட மனசு அளவுல நம்மள வந்து பல தாக்குதலை வந்து ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதனால் வந்து அந்த தாக்குதல் மூலமாக நம்மளுடைய எண்ணங்கள் மேலேயும் போகலாம், இல்லை வந்து கீழேயும் போகலாம். இந்த பெயிண்டிங்ஸு இல்லை இந்த பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆர்ட் தெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பியில் வந்து முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஆர்ட் தெரப்பிங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. அவங்களோட வேலை என்னென்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வந்து படங்களை வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து அவங்க ஃபீல்டில் வந்து ஒரு பார்ட்டு. இப்போ ஹோட்டல்னால் ஹோட்டலில் சில மாதிரியான படங்கள் தான் வைக்கணும், அதனால் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ளசண்ட்டான மூடில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வந்து அங்கே வந்து நம்ம கிளையன்ஸை மீட் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலையை வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே சில படங்களை வைப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டால் அங்கே சில படங்கள் வைப்பாங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப க்ரானிக் இல்னஸ்லேருந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்து அவங்க ஹீலிங் ஃபேஸில் இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடிய ரூமில் என்ன மாதிரியான படங்கள் வச்சா அவங்க வந்து ரெக்கவரி பீரியட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகும் அப்படிங்கிறத வந்து ஆர்ட் தெரப்பிஸ்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அவங்க இருக்கிற ரூமில் போயிட்டு நம்ம வந்து ஒரு அழுகிற முகம் கொண்ட ஒரு படத்தையோ இல்லை வந்து ஒரு சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தையோ வச்சா நிச்சயமாக வந்து அவங்களோட ரெக்கவரி டைம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இதை மாதிரி இடத்துல தான் வந்து இந்த படங்கள் வந்து முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அதே மாதிரி தான் வீட்லேயும் நம்ம வந்து எப்போதும் வாழக்கூடிய நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை ஏற்றம் தர மாதிரி, முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கிற மாதிரி, நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்ற மாதிரி அப்படியான படங்கள் மட்டுமே தான் வைக்கணும். அதனால தான் வந்து கோரமான மிருகங்களோட படங்களையோ இல்லை வேட்டையாடுற மாதிரி படங்களையோ இல்லை வந்து ஒரு கப்பல் மூழ்கி போகிற மாதிரி படங்களையோ நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கருத்து தான். இப்போ வந்து வீட்டில் முக்கியமாக இருக்க வேண்டிய படங்கள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளஸ்ஸிங் புத்தா. அதாவது புத்தர் வந்து பல்வேறு வடிவங்களில் கிடைப்பார். அதாவது அவருடைய கை வந்து முத்ராஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இதை மாதிரி பர்டிகுலராக இந்த பிளஸ் பண்ணுற மாதிரி நம்மளை வாழ்த்துற மாதிரி இருக்கிற புத்தர் படங்களோ அல்லது சிலைகளோ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து குடியிருக்கிற வீடாக இருந்தால் என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணி வைக்கலாம், அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தால் அங்கே ரிசப்ஷன் டெஸ்க்கு மேலே வந்து இதை மாதிரி பெயிண்டிங்ஸோ இல்லை படங்களோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த படம் இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக அமைதி நிலவும். நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து ஏழு குதிரைகள் ஓடுற மாதிரி இருக்கிற படத்தை வந்து நீங்கள் நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்களில் பார்த்துருக்கலாம். இந்த ஏழு குதிரைகள் படங்கள் வைக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாமல் பண்ணணும். ஏழு குதிரைகளும் ஓடுற மாதிரி தான் இருக்கணும், அதுவும் ஒரே திசையை நோக்கி ஓடுற மாதிரி தான் இருக்கணும். நின்றுட்டோ உக்காந்துட்டோ ஒரு ஒரு குதிரை வந்து நேருக்கு மாறாக போகிற மாதிரி இருக்கவே கூடாது. வேக கொண்டு ஓடுற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. இந்த குதிரைகள் இருக்க வேண்டிய திசை என்னன்னு பார்த்தா, இந்த குதிரையை வந்து நீங்கள் எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்தா சவுத் வால், அதாவது தெற்கு சுவற்றில் தான் நீங்கள் இந்த குதிரையை படத்தை வந்து மாட்டணும். இந்த குதிரை வந்து நம்மளுக்கு எதெல்லாம் தரும் அப்படின்னு பார்த்தா ஒரு வேகம், நமக்குள்ளே ஒரு பெரிய சக்தியை தரும், நம்ம எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றியை தரும். பார்த்துட்ருக்கிற படம் வந்து என்லெஸ் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முடிவே இல்லாத வந்து ஒரு பாதையை குறிக்குது. அதாவது இந்த படத்தை வந்து நம்ம எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் வால், வடக்கு சுவற்றில் வந்து இதை மாட்டணும். இதை மாதிரியான படங்களை மாட்டலாம், அல்லது வந்து கிரீன் லேண்ட்ஸ்கேப், அதாவது பச்சை பசேல் என்ற இயற்கை சூழ்நிலை உள்ள ஒரு படங்களையும் நம்ம அந்த நார்த் வாலில் மாட்டலாம், வடக்கு சுவற்றில் வந்து மாட்டலாம். இதை வந்து நம்ம மாட்டி வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இது என்ன தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கரியர் அண்டு பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு தரும். அதாவது நம்மளுக்கு தொழில் சார்ந்த வெற்றிகளும்
அதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் நம்மளுக்கு தரக்கூடிய படம் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஓடுற ரிவர், ஃப்ளோயிங் ரிவர் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நம்ம வீட்டில் வைக்கணும்னா, நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட எந்த படங்கள் வேணாலும் நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கலாம். ஒரு ஃபவுண்டெயினோ, ஃபவுண்டெயின் உண்மையான ஃபவுண்டெயின் வச்சா கூட ரொம்ப நல்லது. இல்லை ஃபவுண்டெயின் இருக்கிற மாதிரி படங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதை மாதிரி நீங்கள் அங்கே வைக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு வந்து அது ஃபார்ச்சூன், லக்கு, அப்புறம் சக்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற படம் வந்து ராக்கி மவுண்டெயின். அதாவது இது வந்து எதை குறிக்குதுன்னா, அப்படின்னு அர்த்துங்கிற ஒரு எலமெண்ட்டை குறிக்குது. இந்த படத்தை வந்து நீங்கள் சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தென்மேற்கு மூலையை தான் வந்து அவங்க குறிப்பிடுவாங்க. அந்த தென்மேற்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு வாஸ்து டிஃபெக்ட் இருக்குது, சரியில்லை, அங்கே வந்து பாத்ரூம் அதை மாதிரி இருக்குது, பக்கத்து வீட்டோட பாத்ரூம் அங்கே வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து நாலு மூலைகள் இருக்கும், அதாவது வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த நான்கு மூலைகளில் தென்மேற்கு மூலையை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக துல்லியமாக வந்து பார்த்து கட்டும்போதே கவனமாக கட்டணும். ஏன்னா அந்த மூளை வந்து மற்ற இடங்களை விட கொஞ்சம் உயரமானதாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் திறந்தவெளி அமைப்பு அப்படி அந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. இப்போ அந்த மூளையில் வந்து பெட்ரூம் வர மாதிரி அமைச்சோன்னா, அந்த பெட்ரூம்லேருந்து போகிற பால்கனி அங்கே இருந்தது, இல்லை அது திறந்த வெளியாக இருக்குது, அங்கே ஒரு பில்லர் இருக்குதுன்னா, அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அங்கே வரவே கூடாது. மூடிய அமைப்பாக அங்கே இருக்கணும். பெட்ரூம் வரலாம், ஆனால் பால்கனி அந்த இதில் வந்து மூளையில் வந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிணறு, செப்டிக் டேங்கு, போர்வெல், சம்பு, அதே மாதிரி மிக தாழ்வான நிலை அங்கே இருக்கிறதும் வந்து ரொம்ப தவறானது. அதே மாதிரி தவறு வந்து அங்கே இருந்துச்சுன்னா, அந்த வீட்டோட முக்கியமான ஆண் மகன் இருக்கார் இல்லையா, குடும்ப தலைவருக்கு பல்வேறு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் பண தட்டுப்பாடு, கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையிறது, கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். இந்த குறைபாடை நீக்கிறதுக்காக நாம் வந்து இந்த மாதிரி குன்றுகள் இல்லை மலை போன்ற இருக்கிற படங்களை வந்து அங்கே மாட்டி வைக்கிறது, தென்மேற்கு மூலையில் மாட்டி வைக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஓரளவு விடுதலை பெறலாம். ஆனால் நிரந்தரமான தீர்வு வந்து இந்த படங்களை மாட்டி வைக்கிறது மூலமாக மட்டுமே வராது, அந்த அமைப்பை வந்து நம்ம மாற்றி வைக்கிறது மூலமாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூளையை வந்து நம்ம கன்னி மூளை அல்லது குபேர மூளை அப்படின்னு சொல்கிறோம். பெட்ரூம் அங்கே இருந்து அங்கே நீங்கள் பீரோ வச்சிங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் மரத்தாலான ஒரு பெட்டியை வச்சு அங்கே பணம் சேர்க்கும்போது அங்கே வந்து கூடுதலான பணம் இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மூளைக்கு இருக்குது. சரி, கேமல் பெயிண்டிங் அல்லது கேமல் ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம வீட்டோட வெஸ்ட் வால் அங்கே வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காக செல்லணும் அப்படிங்கிற, வேலை வாய்ப்புக்காக போகணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துல அந்த வெஸ்ட் வாலில் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மாட்டி வச்சாங்கன்னா, அந்த மாதிரி அவங்களோட கோரிக்கைகள் சீக்கிரமாகவே நிறைவேறும். மாதிரி மான்கள் இருக்கிற இந்த படத்தை தம்பதியர் இருக்கிற ரூமில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது, அதாவது பெட்ரூமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் படங்கள், அதுக்கப்புறம் வந்து ஜோடியாக இருக்கிற மாதிரி, ஆணும் பெண்ணும் ஒரு ஜோடியாக இருக்கிற மாதிரி படங்களை வந்து நம்ம பெட்ரூமில் தாராளமாக வைக்கலாம். இந்த படத்தை வந்து பெட்ரூமோட ஈஸ்ட் வால், அதாவது கிழக்கு சுவற்றில் வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது. எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சம்மந்தப்பட்ட படங்களை வந்து பெட்ரூமில் வைக்கிறது நல்லது கிடையாது. அதே மாதிரி இறைவன் இறைவி இருக்கிற படங்களையும் நம்ம பெட்ரூமில் வைக்கிறது நல்லது கிடையாது. அடுத்து, நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் புகைப்படத்தை எந்த திசையில் மாற்றுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற கேள்வி உங்க நம்ம எல்லாருக்குமே வரும். நம்மளுடைய ஃபேமிலி பிக்சர்ஸு, குழந்தைங்க படம், அதெல்லாம் வந்து நம்ம நார்த் வால் அல்லது ஈஸ்ட் வாலில் வந்து மாட்டலாம், அதாவது வடக்கு சுவர் அல்லது கிழக்கு சுவரில் வந்து மாட்டலாம். நம்மளுடைய முன்னோர்கள் படம், இறந்தவர்களோட படத்தை வந்து நம்ம எங்கே மாட்டலாம் அப்படின்னு கேட்டால், சவுத் வால் அல்லது வெஸ்ட் வாலில் மாட்டலாம், அதாவது மேற்கு அல்லது தெற்கு சுவற்றில் வந்து மாட்டலாம். எக்காரணத்தை கொண்டும் இறந்தவர்கள் புகைப்படத்தை வந்து நம்ம சாமி ரூமில் வந்து மாட்டுறது நல்லது கிடையாது. அது வந்து நீங்கள் கடவுள் புகைப்படங்களுக்கு கீழே தான் நாங்கள் மாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து சரியானது கிடையாது. நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் தான், அதாவது பூஜை ரூமுக்கு வெளியில் தான் வந்து நீங்கள் அதை மாட்டணும், அதுதான் வந்து சரியான முறையும் கூட.
இப்போ வந்து நம்ம படங்களை மாட்டும் போது நார்த் வால் சவுத் வால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வடக்கு சுவர் இல்லை தெற்கு சுவர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது நார்த் வால் அப்படின்னா, நார்த் வாலில் ஒரு படத்தை மாட்டணும்னா அங்கே தான் வந்து மாட்டணும். இப்போ நார்த் வாலில் நீங்கள் இந்த படத்தை மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், நார்த் வாலில் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு படத்தை மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்த் வாலில் ஃபேஸ் பண்ண மாதிரி மாட்டுங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சவுத் வாலில் மாட்டினா தான் அது வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால தான் நிறைய பேர் வந்து கிளாக் மாட்டுறது வந்து எந்த திசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நார்த் வாலில் மாட்டணும்னா அசச் நார்த் வாலில் மாட்டுங்க, இல்லை ஈஸ்ட் வாலில் மாட்டணும்னா ஈஸ்ட் வாலில் மாட்டுங்க. அதில் வந்து நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.